சைக்கஸ் ஜாமியாங்கிற ஒரு இண்டோர் பேண்ட், 100% இண்டோர் பேண்ட். அதான் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இப்போ ஈரம் இருக்கிற மாதிரி தெரியல இல்லையா, பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்கு. ஆமாம், தண்ணியே வருது, தண்ணியாக வரும். இது வந்து பூ விரியும் போது ஆரம்பத்தில் வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும். இது காஷ்மீர் ரோஸுங்கிறது பேருக்கும் அது ஊருக்கும் சம்மந்தம் இல்லை, நம்ம ஊர்லேயும் வளரும் நிறைய. இது வந்து முசாண்டா, முசாண்டாங்கிறது பூ வந்து வந்ததுன்னா அப்படியே ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கும் வச்சுக்கலாம், 100% இண்டோர். வெயில் பட்டால் கருகிடும் சரி. ஓ எவ்வளோ அழகாக இருக்குங்கிற பாருங்கள். இதெல்லாம் புது வெரைட்டி. இதோட நேம் சார்? இது அக்லோனிமா தான், அக்லோனிமா ரெட்டு. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, லேடிஸ்லாம் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்களே, அதுமாதிரி இந்த பார்டர் பாருங்கள், அதனால அது பேர் வச்சுருக்காங்க. வணக்க நண்பர்களே, நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய கூடுவாஞ்சேரி, அங்கே அமைந்திருக்கிற கிரீன்லேண்ட் நர்சரி, அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே என்ன இப்போ ஸ்பெஷலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ரேர் வெரைட்டிஸ் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ், ஃப்ளவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரேர் வெரைட்டிஸ் இருக்குது. ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸ் தான் இங்கே வந்து ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ரூட்ஸும் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸை பற்றி தான். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க, நம்ம ஓனரை சந்திச்சு ஃபஸ்ட்டு ஃப்ளவரில் என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான மார்னிங்கில் நம்ம ஓனரை சந்திச்சு நர்சரியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறோம். உங்களை இன்ட்ரோ பண்ணுங்க சார். நான் வந்து கிரீன்லேண்ட் நர்சரியோட ஓனர். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 32 வருஷம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகி இப்போ இந்த இது பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க இதை கவனிச்சிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக அந்த நர்சரி நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அதாவது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம தோட்டம் ஒன்று பக்கத்தில் இருக்குது, மறைமலர் பக்கத்தில், அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் ஆகிடுச்சு நம்ம நர்சரி ஸ்டார்ட் பண்ணி. கொஞ்சம் உள்ளே இருந்து இப்போ மெயின் ரோடு கொண்டு வந்திருக்கோம், அது வந்து இங்கே வந்து ஒரு 10 வருஷம் ஆகுது. ஓகே, ஆமாம். சரிங்க சார். இப்போ உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? இல்லை, ஆக்சுவலாக நான் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அக்ரி டிபார்ட்மெண்ட் தான், வேளாண்மை துறையில் தான் பண்ணிவிட்டுருந்தேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடிகள் மேலே நமக்கு ஒரு பாசம், அன்பு எல்லாமே இருக்குது. அதனால் அதை வச்சு நான் தொடர பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்க சார். இப்போ நம்ம நர்சரியில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, எவ்வளோ ஐட்டங்கள் இருக்குது? ஐட்டங்கள்னா எவ்வளோ செடிகள் இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு 1000க்கு மேலே இருக்கும். நிறைய ரேர் வெரைட்டிஸ் இருக்குது, எக்ஸாட்டிக் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆக்சுவலாக இப்போ அதுதான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி மா வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கும் மேற்பட்ட ரகம் இருக்குது. கொய்யாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு மேற்பட்ட ரகம் இருக்குது. அதே மாதிரி பலாவில் ஒரு 7-8 ரகம் இருக்குது. இது மாதிரி நெல்லி என்னென்ன ஃப்ரூட் வெரைட்டிஸ் இருக்கோ நிறைய இருக்குது. ஆமாம், பூச்செடிகளும் இருக்குது. அது இப்போ நம்ம ஒன்லி பழச்செடி மட்டும் இல்லை, பூச்செடி, மரச்செடி, டிம்பர் ட்ரீ, அதாவது விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, தேக்கு, ரெட் சாண்டல், இந்த மாதிரி எல்லா செடிகளுமே நம்ம பண்ணுறோம். செடிகள் சம்மந்தப்பட்ட எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா உரங்கள், செடிகள் தேவையான உரம், பூச்சி மருந்து, ரெண்டாவது ஆலோசனைகள். இப்போ எங்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்க வந்து கஸ்டமர் வந்து அவங்க ஒரு செடியை வச்சுருக்காங்க, அதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம், செடி சரியாக வரல அப்படிங்கும்போது அவங்களுடைய சந்தேகங்களுக்கு நம்ம பதில் சொல்கிறோம். அது வந்து என்ன என்னுடைய முக்கியமான வேலை அதுதான். நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்பாங்க, அந்த இதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம். ஏன்னா நமக்கு அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, விவசாயிகளோட பேசியில் அந்த அனுபவம் இருக்கிறதுனால அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அது சம்மந்தமான பதிலை நம்ம உங்களுக்கு திருப்தியாக டவுட் கேட்டாலும் நம்ம அதை கிளியர் பண்ணி கொடுப்போம். அப்போ தான் அவங்க திரும்பவும் வருவாங்க. ஆமாம், திரும்ப வர்றது மட்டும் இல்லை, இது இப்போ அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் நம்மகிட்ட வாங்க, நம்ம செடி வாங்காதவங்களும் கூட கேட்குறாங்க. அது அந்த மாதிரி இருக்கவங்களும் கேட்கலாம், அது ஒன்றும் சந்தேகம் கேட்குறது யாருங்கிறது இல்லை, யார் வேணாலும் சந்தேகம் கேட்கலாம். ஒரு செடியில் ஒரு பிரச்சனை வருது, பூச்சி வருது, இல்லைன்னா சரியாக வளரல, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம். ஓகே, சூப்பர். சரிங்க சார். இப்போ வந்து ஒன்று ஒன்று நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து மிக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ இது வந்து எப்படி, இப்போ நீங்கள் வந்து வேறு ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க, இந்த செடிகள் உங்களுக்கு வேணும்னா அது வந்து டெலிவரி மூலமாக பார்சல் அனுப்பி விடுவோம். தமிழ்நாடு ஃபுல்லாக பார்சல் அனுப்புறோம். அது பெரிய செடிகள் ஒரு மீடியம் சைஸ் வரைக்கும் அனுப்புகிறோம். ஓகே, அந்த மாதிரி பண்ணி. சரிங்க சார். இப்போ நம்ம 1x1 போயிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது ஒரு இனிப்பான செடியிலேருந்து ஆரம்பிக்கலாமா, ஒரு காரமான ஒரு செடியிலேருந்து ஆரம்பிக்கலாம்? இல்லை, இனிப்புலேருந்தே ஆரம்பிக்கலாம். நல்ல காரியம் பண்ணும்போது இனிப்புலேருந்து ஆரம்பிக்கணும், வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபாலோ. ஃபர்ஸ்ட் நீங்கள் இது இந்த வாட்டர் ஆப்பிள் பாருங்கள், இது ஒரு இனிப்பான பழம் தான். இது ரெட்டு வாட்டர் ஆப்பிள். இந்த ரெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும், ஒரு தாய்லாந்து வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா சின்ன பேக்கில் தான் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கில் தான் இருக்குது. இது வந்து அது வந்து எல்லாமே லேயரிங் செடி, அதாவது ஒட்டு மூலம் உற்பத்தி பண்ணுறதுனால இது முதிர்ச்சி அடைஞ்ச கிளை, அதனால சீக்கிரமாக காய்க்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் வளர விட்டு காய்க்க விட்டால் தான் நல்லது. இப்போ நம்ம எதுக்கு வச்சுருக்கோம்னா, நிறைய செடிகளை நீங்கள் காயோட பார்க்கலாங்க. அது எதனாலன்னா
அவங்க வர கஸ்டமர் வந்து ஓரளவு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். செடி இது காய்க்கும், என்ன கலர்ல இருக்கும் அப்படிங்கறதுல அவங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கிறதுக்காக வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா ரூபி ரெட்ங்கிற ஒரு வெரைட்டி, இதுவும் ரெட் கலர்ல தான் வரும். இதெல்லாம் காயோட இருக்கிறத நாங்க ஃப்ரண்ட்ல வச்சிருக்கோம். அடுத்த பக்கம் இதுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா காந்தாரி மிளகா. இந்த மிளகா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது பாத்தீங்கன்னா ஆகாயம் பார்த்த மிளகாணி கூட சொல்லுவாங்க. மேல நோக்கிதான் இருக்கு, கீழே பொதுவா மிளகா கீழே தானே தான் மேல பார்த்துருக்கோம். பயங்கர காரமா இருக்கும், ரொம்ப காரமா இருக்கும், காரத்தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ அந்த டைரெக்டாக நம்ம இதை வந்து துவையல் அந்த மாதிரி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இப்போ நிறைய பேர் மிளகாய் தூள் அரைக்கிறாங்க இல்லையா, அதோட கூட மிக்ஸ் பண்ணி அரைக்கிறாங்க. ஏன்னா ஒரு டேஸ்ட்டு, ஒரு அதை சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். ஆமாம், நல்லாயிருக்கும். அது மாதிரி இது நம்ம இந்த மாதிரி பெரிய செடிகளும் வளர்த்து வைக்கிறோம். இப்போ நம்ம நர்சரியோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா, நமக்கு தனியாக தோட்டம் இருக்கிறதுனால அந்த தோட்டத்தில் வச்சு இந்த மாதிரி செடிகளை வந்து வளர்த்து பூத்து நல்லா காய்க்கிற ஸ்டேஜில் கூட நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அந்த மிளகாய் செடி தான். இந்த மிளகாய் செடியிலே ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கா? இல்லை இல்லை, எல்லாமே ஒரே வெரைட்டி தான். இது எல்லாமே இந்த காந்தாரி மிளகா தான். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆர்னமெண்டல், இது போன்சாய் வெரைட்டின்னு சொல்லுவோம். இது வந்து சின்னதே நம்ம இவ்வளோ தான் வளரும். இன்னொரு வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கலாம், நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளே வளர்க்கும்போது இந்த பைக்கஸ் வெரைட்டி, இந்த வெரைட்டி வளர்க்கலாம். அதுமே பூச்செடிகளே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது செம்பருத்தி, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது, உள்ளே நிறையா இருக்குது. சரிங்க. இப்போ நம்ம இப்போ கஸ்டமர் வர்றவங்க பார்க்குறதுக்காக இந்த செடிகளை முன்னாடி வச்சுருக்கோம். ஆமாம். இது பார்த்தீங்கன்னா சைக்கஸ் ஜாமியாங்கிற ஒரு இன்டோர் பிளான்ட், 100% இன்டோர் பிளான்ட். அதான் நிறைய அதில் இப்போ இன்டோர் பிளான்ட்லேயே 50% 100% இருக்குது. ஏன்னா இதுக்கு வெயிலே தேவையில்லை, வெயில வச்சா அவங்களுக்கு அது டல் ஆகிடும். அதே மாதிரி இந்த மாதிரி இதிலே க்ரீன் வருது. ஆக்சுவலாக ஏற்கனவே வந்து க்ரீன் கலர் தான் வந்துட்டு இருந்தது, இந்த வெரைட்டி இப்போ வந்து பிளாக் கலர்லேயே வருது. இது கொஞ்சம் புது வெரைட்டி. அதே மாதிரி நாங்கள் தேங்காய் நார் பயன்படுத்துகிறோம் அதிகமாக. இந்த இன்டோர் பிளான்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் பயன்படுத்துகிறோம். அதுக்கான காரணம் சார், அது வந்து இது வந்து ஒரு ஈரத்தை வந்து ஒரு வாரத்துக்கு அது தக்க வச்சுக்கும். நம்ம ஒரு வாரம் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றுனா போதும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இப்போ ஈரம் இருக்கிற மாதிரி தெரியல இல்லையா, பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்கு. ஆமாம், தண்ணியே வருது, தண்ணியாக வரும். அது வந்து ஒரு ஏசியில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுமாதிரி செடிகளையும் நம்ம ஒரு அந்த குளிர் நிலையிலேயே வைக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ ஒரு வாரம் ஊருக்கு கூட போயிட்டு வரலாம். ஆ, வரலாம். கண்டிப்பாக அந்த தேங்காய் நார் யூஸ் பண்ணோன்னா அது மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகே சார். இது பார்த்தீங்கன்னா பெண்டானஸுங்கிற ஒரு வெரைட்டி, பூ வெரைட்டி. இதிலே மூணு கலர் இருக்குது, மூணு நாலு கலர் இருக்குது, ஒயிட்டு பிங்க் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையான செடி. இது நிழல், சாரி, வெயிலில் தான் வைக்க முடியும். நிழலில் பூ வராது. பெரும்பாலும் ஆனால் செடிகள் வந்து வெயிலில் தான் பூ வரும். ஒரு 90% செடிகள் வந்து வெயிலில் தான் பூ வரும். சன்லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆமாம், தான் கிடைக்கும். சில ஒரு சில செடிகள் தான் நமக்கு நிழலில் பூக்கள் கொடுக்கக்கூடியது. அது பார்த்தீங்கன்னா இது மினியக்சோரா. மினியக்சோராவிலே இது ஒரு நல்ல கலர், புது கலர். இது இது ரெட்டு மினியக்சோரா. இது பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய மினியக்சோரா. இந்த மாதிரி செடிகள் இது எல்லாமே நம்ம சாம்பிளுக்கு வச்சுருக்கோம் முன்னாடி. இந்த மாதிரி செடிகள் நம்மகிட்ட நிறையவே. நெக்ஸ்ட் இது இது பார்த்தீங்கன்னா லில்லி, வெரிகேட்டட் லில்லின்னு சொல்லுவோம். இது ஒரு இன்டோர் பிளான்ட் தான். இது வந்து வெயிலையும் வைக்கலாம், நிழலையும் வைக்கலாம், அவுட்டோர் இன்டோர் ரெண்டுமே. இதுவும் ஒரு ரொம்ப எளிமையாக பராமரிக்கக்கூடிய ஒரு ரகம். இது அக்லோனிமாலே ஒரு புது வெரைட்டி, புது வெரைட்டி. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது இன்டோர் தான். ஹாலிலே வச்சுக்கலாம், 100% இன்டோர். வெயில் பட்டா கருகிடும் சரி. எவ்வளோ அழகாக இருக்குங்கிற பாருங்க. இதெல்லாம் புது வெரைட்டி. இதோட நேம் சார், இது அக்லோனிமா தான். அக்லோனிமா ரெட்டு. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே, கலருங்க பாருங்கள். இது வந்து ரெசினா வெரைட்டி. இது எப்படி இருக்குது பாருங்கள் கலர். இதுவும் ஒரு இன்டோர் பிளான் தான், 100% இன்டோர் பிளான். ஓகே. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து மணி பிளான், மணி பிளான். இதுவும் அதேமாதிரி இன்டோர் பிளான் தான். நிறைய பேர் வீட்டில் இதை வாசுக்காக வளர்ப்பாங்க. இயற்கை அது இல்லைன்னாலும் நிறைய பேர் அது ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். இது நாசா ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு செடி, அதனால் நிறைய பேர் இதை விரும்பி வாங்குவாங்க. இதுவும் அக்லோனிமால ஒரு வெரைட்டி தான். இதுவும் 100% இன்டோர் தான். இது வெயில் தேவையில்லை. இந்த பக்கம் இந்த ஏரியாவில் வச்சுருக்க எல்லா செடியுமே 100% இன்டோர். அதுமாதிரி இது பார்த்தீங்கன்னா அந்த மணி பிளான்ட்லேயே ஒரு புது கலர், வெரிகேட்டர். பச்சையும் வெள்ளையும் கலந்துருக்கும். இது எல்லாமே மணி பிளான்டோட வெரைட்டிஸ். ஆமாம், வெரைட்டிஸ் தான். மணி பிளான்ட் வெரைட்டிஸ்லேயே ஒரு நாலு கலர் இருக்குது, நாலு வெரைட்டி இருக்குது. இதுங்க சார், இது இதுவும் அந்த லக்கி பேம்பு சொல்லுவோம். இது ஸ்பைரல், அதாவது அப்படி பெண்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இது ஒரு தொட்டியில் போட்டு பார்க்குறப்ப வளைஞ்சு வளைஞ்சு. ஆமாம் ஆமாம், இது நம்ம ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இதை தண்ணியில் அப்படி போட்டு வச்சா போதும். ஒரு காலில் அது மாதிரி ஒரு இதில் கண்ணாடி இதுலேயே அதில் ஒன்று போட்டு வச்சோம்னாக்க உங்களுக்கு இது மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மேலே மட்டும் ஸ்ப்ரே பண்ணிக்கணும், தண்ணி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். கீழே இந்த தண்ணி இந்த ரூட்டு பாருங்கள், இதில் வேர் வந்துருக்குல்ல. ஆமாம், வேர். இந்த வேர் இது வழியாக தண்ணியை எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே.
அது ரொம்ப ஹைட் போகுமா? ஹைட் போகாது, ரொம்ப ஹைட் போகாது, அப்படியே இருக்கும். இது கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து 6 மாதம் ஆச்சு, அப்படியே தான் இருக்கும். நிறைய சேல்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது அக்லோனிமாவில் லிப்ஸ்டிக்ங்கிற வெரைட்டி பார்த்தீங்கன்னா இதுவும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப இது 100% இன்டோர் தான், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கலரு. அதாவது லிப்ஸ்டிக் உங்களுக்கு லேடிஸ்லாம் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்களே, அதுமாதிரி இந்த பார்டர் பாருங்க, அதனால அது பேர் வச்சுருக்காங்க. இது நாங்கள் நர்சரி பேர் வைக்கிறதுல எல்லா இடமே காமன் நேம் இது தான். நேம் என்ன சொன்னோம்? லிப்ஸ்டிக், அக்லோனிமா லிப்ஸ்டிக். ஓகே ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூப்பியா, அது அவுட்டோர் பிளான்ட். அந்த பூ வெரைட்டி சொல்கிறோம்ல, அதுமே அது பக்கத்தில் இருக்க டெசர்ட் ரோஸ், அதுவும் நல்ல அவுட்டோர் பிளான்ட் தான். அதுவும் 100% அவுட்டோர் பிளான்ட். இது வந்து நம்ம வீடுகளில் தொட்டிகள் வச்சு பராமரிக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு மீன் தொட்டி தர சிமெண்ட்டில் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னாங்க, அதில் மேலே மிதக்க விடலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பர் சூப்பர், நல்லா பச்சை பச்சையாக. ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கு பார்க்குறது. அப்படியே அது ஒரு கொஞ்சம் போட்டால் கூட அப்படி ஃபுல்லாக ஏரியாவுமே கவர் ஆகிடும். ஓ சூப்பர். அதுலேருந்தே உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், டெவலப் ஆகிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா முறை எக்ஸோட்டிக்கா, அது பேர். அதிலே இது டோர் வெரைட்டி. முறை எக்ஸோட்டிக்காங்கிறது ரொம்ப ஓல்டு வெரைட்டி தான், அதில் புதுசு புதுசாக வருது இந்த மாதிரி. இது வந்து நல்ல சின்ன சின்ன இலையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சாஃப்டான இலையாக இருக்குது, சின்னதாக இருக்குது, பால் ஷேப்லேயே வரும் பார்த்தீங்கன்னா. இது ஒரு ஒரு பெரிய குடை மாதிரி. நம்ம இப்போ என்ன ஷேப் வேணுமோ நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இந்த ஷேப் நல்லா இருக்கிறதுனால நம்மகிட்ட இருக்கிறது இந்த ஷேப் தான். எந்த ஷேப்புக்கு வேணுமோ நம்ம கட் பண்ணி வளர்க்குறது தான் இருக்குது. இது வந்து ரோஸ்மேரி. ரோஸ்மேரி வந்து இது நல்லா மனமாக இருக்கும். வீட்டில் வச்சா கூட அந்த ஏரியாவே நல்லா மனமா இருக்கும். நீங்கள் லைட்டாக இது பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப மனமா இருக்கும். நம்ம இது தூக்கணும்னே நல்ல வாசனை வந்துருச்சு. அதனால இது கஸ்டமர் வந்து விரும்பி வாங்குறாங்க. இது எல்லாமே நார்மலாக எல்லா நிறைய பேருக்கு இதுங்க விஷயங்கள் தெரியும், கேட்டே வாங்கிடுவாங்க. அது மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா மருவுங்கிற ஒரு இந்த மாலையிலலாம் வந்து வச்சு கட்டுவாங்க, அதுவும் மனமான ஒரு செடி தான். இலைகள் பார்த்தீங்கன்னா மனமா இருக்கும். குழந்தைகள் அப்புறம் லேடிஸ் காலேஜ் போறவங்க எல்லாருக்குமே ரோஸ் பிடிக்கும். சோ இங்க வந்து என்ன மாதிரியான ரோஸ் இருக்கு? ரோஸ்லயே நம்ம பெரும்பாலும் நாட் ரோஸ்லயே 3-4 வெரைட்டி வச்சிருக்கோம். அது போக பெங்களூர் ரோஸ்ல நிறைய கலர்ஃபுல் வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாட் ரோஸ். இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நாட் ரோஸ் தான், நம்ம மாலையெல்லாம் கட்டுறாங்க இல்லையா, மனமா இருக்கும், நல்ல மனமா இருக்கும். பிரிட்டிஷ் குயின், குயின்ங்கிறது அரசி. ஆமா, பிரிட்டிஷ்ல உள்ள அரசிங்கிற மாதிரி ஒரு பேர் அதுக்கு. ஏன்னா அவ்வளவு ஒரு ரிச்சான ஒரு பிளான்ட் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு. இது வந்து பூ விரியும் போது ஆரம்பத்தில் வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும், இந்த மாதிரி பிங்க் கலர், இந்த பிங்க் கலரில் இருக்கும். இப்போ ஒயிட்டில் இருக்கு. ஆமாம், இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும். நல்லா விரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயிட்டாக மாறும், ஒயிட்டாக மாறிடும். நாட் ரோஸ் இது ஆக்சுவலாக நிறைய பேர் ரோஸ்னாலே யோசிப்பாங்க வீட்டில் வளர்க்குறதுக்கு, ஏன்னா அது நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வருமா வராதாங்கிறது. நாங்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி வெரைட்டியை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா அந்த பிரிட்டிஷ் குயின், நாட் ரோஸ், பன்னீர் ரோஸ், காஷ்மீர் ரோஸ், இந்த மாதிரி ரோஸ்களை தான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இது வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ், எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம வீட்டில் அந்த செடி அப்படியே இருக்கும், நல்லா பூக்கள். எவ்வளோ நாளைக்கு இது உயிரோட இருக்கும்? இந்த செடியை பொறுத்தளவு பராமரிப்பை பொறுத்தது 4-5 வருஷம். அது மாதிரி அது நம்ம எவ்வளோ நாள் நல்லா பராமரிக்கிறோமோ அதை பொறுத்து. ஆமாம், உரம், பூச்சி மருந்து, இது எல்லாமே மெயினானது. இது பார்த்தீங்கன்னா இந்த பூ விரிஞ்சதுன்னா 1 வாரம் 10 நாள் அப்படியே இருக்கும். ஆமாம், ஏன்னா உடனே இன்னைக்கு விரிஞ்சு நாளை அப்படியே இப்போ செம்பருத்தி மாதிரி அப்படியே ட்ராப் ஆகிடாது, 1 வாரம் வரைக்கும் இந்த பூ அப்படியே இருக்கும். சூப்பர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸ். காஷ்மீர் ரோஸ், ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இது காஷ்மீர் ரோஸுங்கிறது பேருக்கும் அது ஊருக்கும் சம்மந்தம் இல்லை, நம்ம ஊர்லேயும் வளரும். நிறைய பேர் காஷ்மீரில் தான் இப்போ வளர்க்கும், வளர்மானு கேட்பாங்க, வளர்மானு கேட்பாங்க, அது கண்டிப்பாக கிடையாது. இது வந்து நம்ம ஊர் கிளைமேட்லேயும் வளரும், எல்லா கிளைமேட்லேயுமே வளரும். ஆமாம், வளரும், தொட்டிலையும் வளர்க்கலாம், மாடியிலையும் வளர்க்கலாம், மற்றபடி தரைப்பகுதியிலையும் வளர்க்கலாம். தரைப்பகுதியில் வைக்கும்போது நிறைய பூக்கள் கிடைக்கும், நிறைய பூக்கள் கிடைக்கும். ஓகே சார், இது என்ன சார் குட்டி குட்டி ரோஸ்? ஆமாம், இது வந்து பெங்களூர் ரோஸ். பெங்களூர் ரோஸ்னால் பெங்களூர் கிளைமேட்டில் நல்லா வளரும், நம்ம கிளைமேட்டில் கொஞ்சம் பராமரிப்பு அதிகம் கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன 2-3 ரோஸுக்குமே வந்து பராமரிப்பு கம்மியாக இருந்தால் போதும். இந்த பெங்களூர் ரோஸுங்கிறது நம்ம ஊரில் வளரும், நிறைய பூக்கும், ஆனால் நம்ம பராமரிப்பை பொறுத்து தான் அது இருக்கும். அந்த மாதிரி நம்ம கடல் பாசி உரம் இதெல்லாம் சொல்கிறோம், உயிர் உரங்கள், இந்த மாதிரி என்பி வேப்பமுன்னாக்கு, இந்த மாதிரி உரங்களை வந்து நம்ம கரெக்டாக போட்டு வந்தோம்னாக்கா நல்லா வளரும். எந்தெந்த அளவுக்கு நம்ம பராமரிக்கணும்? ஆமாம், அதை பொறுத்து தான் வளரும். ஆனால் நான் ஃபஸ்ட்டில் சொன்ன 3 செடியுமே உங்களுக்கு பராமரிப்பு ரொம்ப தேவையில்லை. இது வந்து முசாண்டா. முசாண்டாங்கிறது பூ வந்து வந்ததுன்னா அப்படியே 1-2 மாதம் இருக்கும். அது பார்த்தீங்களா, அந்த பூ விரிஞ்சி வர கீழே ட்ராப் ஆகிற 1 மாதம் ஆகிடும், திருப்பியும் பக்கத்துலேயே துளுத்து வந்து திருப்பியும் பூ வரும்.
இருக்குது எல்லோ இருக்குது இந்த மாதிரி ரெட் இருக்குது பிங்க் இருக்குது அது டார்க் வெரைட்டி இது வந்து தண்ணி ரொம்ப தேவையில்லை அதாவது பராமரிக்கிறதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது சில செடிகள் அதிகமாக தண்ணியை விரும்பும் சில செடிகள் அதிகமாக தண்ணியை விரும்பாது நம்ம அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பராமரிச்சோம்னாக்க நீண்ட நாள் பராமரிக்கலாம் இதெல்லாம் தண்ணி அதிகமாக விட்டால் செடியை அழிக்கணும் அப்போது பராமரிக்கிற ஈஸி தானே நம்ம வேலை கம்மி ஆனால் பூக்கள் எப்போவுமே நிரந்தரமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லி சில இடங்களில் பிச்சிப்பூன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்குது இது நல்ல மனமான ஒரு இது மாடித்தோட்டத்துலேயும் வளர்க்கலாம் தரைப்பகுதியிலையும் வளர்க்கலாம் இப்போ இந்த பூச்செடிகளை பார்த்தீங்கன்னா எல்லாமே தரைப்பகுதியிலையும் வளர்க்கலாம் மாடியிலையும் வளர்க்கலாம் அது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேகஸ்ட்ரோமியா அது இருக்குல்ல அதெல்லாம் லேகஸ்ட்ரோமியா இது வந்து பெங்களூர் ரோஸ் எல்லோ அந்த எல்லோ கலர் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரோஸ் அதுக்கு அடுத்து இருக்கிறது லேகஸ்ட்ரோமியாங்கிற வெரைட்டி ஸோ அதுலேயே லேகஸ்ட்ரோமியா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மரமாக வளரும் ஆனால் இது வந்து தொட்டியில் வளர்க்கலாம் மாடியில் வளர்க்கலாம் குட்டை ரகம் புதுசாக வந்த ரகம் தான் அதுக்கு அடுத்து இருக்கு ரெட்டு லேகஸ்ட்ரோமியாவில் ரெட்டு அப்புறம் அரளி இருக்குது அரளி வந்து நம்ம ஆடு மாடு மேயாத ஒரு செடி எந்த இடத்துலையும் ஈஸியாக பராமரிக்கலாம் தண்ணி செலவும் கம்மியானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோரா மினி எக்ஸோரா ஏற்கனவே காமிச்சோம் இல்லையா நம்ம தொட்டியில் வச்சுருந்தோம் ஆமாம் அந்த வெரைட்டி அப்புறம் பெண்டானஸ் ரோசஸ் இருக்குது அதுக்கு அடுத்து இருக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸோரா இந்த தெட்டின்னு சொல்லுவாங்க தேன் பூண்டியும் சொல்லுவாங்க அந்த ரெட் கலரில் இருக்குது ஃபுல்லாகவே அந்த வெரைட்டி அதுலேயே இது ஒரு நியூ வெரைட்டி தாய்லாந்து வெரைட்டி பூ பார்த்திங்கன்னா எப்போவுமே இருக்கும் அதே டைமில் பூவும் ரொம்ப பெருசு பெருசாக வரும் பூக்கள் வந்து ரொம்ப பெரிய பூக்களாக வரும் இது பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் கனகாம்பரத்துலேயே டெல்லி கனகாம்பரம்பாங்க இது ஒரு டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் பூக்கள் வந்து ஈஸியாக ட்ரை ஆகாது அந்த மாதிரி ஒரு வெரைட்டி எக்ஸோரா நிறைய பூ பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் ஆமாம் பூ வந்து மினி எக்ஸோரா மாதிரியே ஆனால் வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஆனால் பூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க நின்று நாள் இருக்கும் இந்த பூ விழுந்ததுன்னா நான் நின்று நாள் இருக்கும் நல்லா வெயிலில் வைக்கலாம் பராமரிப்பு ரொம்ப ஈஸி பூச்சி நோயெல்லாம் இதில் வராது இந்த செடிகளில் நிறைய நம்ம இருக்க செடிகளில் பூச்சி நோய்கள் வராது அதேமாரி அது டெக்கோமா வெரைட்டி இந்த இருக்குல்ல இது எல்லாம் இந்த கலர் இது எல்லாமே நம்ம பெரிய ஆக்சுவலாக இந்த தங்கரளின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செடியோட டார்க் வெரைட்டி இது இது பார்த்தீங்கன்னா இன்னும் கலர் நல்லாயிருக்கும் அந்த தங்கரளியோட நல்ல கலர் நல்லாயிருக்கும் ஓகே ஓகே இது பார்த்தீங்கன்னா கொடி ரோஸ் கொடி ரோஸும் கொடி மாதிரி படரும் சாதாரணமாக செடியாக தானே வளரும் ரோஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா செடியாக தான் வளரும் இது கொடியாக வளரும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பூ வரும் இந்த வெரைட்டி அதே மாதிரி ரெட் கலர் அதே ரொம்ப குட்டி குட்டியாக பூ வரக்கூடிய ஒரு வெரைட்டி கொடி மாதிரி நல்லா எவ்வளோ உயரம் வேணாலும் நம்ம அதை வளர்த்தலாம் இந்த மாதிரி அப்படியே ஒரு கயிறு கட்டி விட்டோம்னா அது பாட்டு வளர்ந்துட்டே கயிறு அப்படியே மேலே ஏறி ஆமாம் ரோஸ் பொதுவாக தொட்டியில் கட் பண்ணி வளர்ப்பாங்க இது வந்து கொடி ரோஸ் ஓகே இது சைஸ் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஆமாம் சின்னதாக தான் இருக்கும் இவ்வளோதான் வரும் அதோட பெரிய ஆமாம் இன்னும் நிறைய பூ இருக்கும் நமக்கு இப்போ கொஞ்சம் வெயில் காலமாக இருக்கிறதுனால இப்போ தான் கொஞ்சம் கிளைமேட் மாறி இருக்கு அதனால பூக்கள் கம்மியாக ஓகே சூப்பர் நம்ம எப்போவுமே இந்த செடிகள்லாம் வச்சு பராமரிக்கிறதுங்கிறது நம்ம இன்னொரு தொட்டிக்கு மாற்றும் போது டிரான்ஸ்பிளான் பண்ணும்போது உங்களுக்கு செடியோட பூக்கள் அதிகமாக இருக்கும் இது இது புளுமேரியா வெரைட்டி இதுவும் எப்பவும் பூ கொடுக்கக்கூடியது நல்லா 100% வெயிலில் வைக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ ஃப்ளவர் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த ரேர் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சா இல்லை நாங்கள் எதனா ஃப்ளவர் வெரைட்டிஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த நர்சரியில் க்ரீன்லேண்ட் நர்சரியில் இருக்கக்கூடியது வந்து எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணால் வீடியோ லென்த்தாக போகணுன்றதுக்காக பார்ட் பார்ட்டாக போட போகிறோம் ஸோ வந்து நான் இன்னொன்று ஸ்பெஷலாக சொல்லியிருந்தேன் இல்லையா அதுதான் நெக்ஸ்ட் வரப்போகுது அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸு தான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டாக வரப்போகுது ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அந்த பார்ட் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ உங்களிடம் இந்த விடைபெறுது நான் உங்கள் கபிலன் பாய் பாய்